இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்னேக் வெரைட்டி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதனோட நேம் பார்த்தீங்கன்னா எமரால்ட் ட்ரீ போவா. இதனோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கே ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கும். இந்த ஸ்னேக்ஸோட கலர் பார்த்தீங்கன்னா பிரைட் க்ரீன், டார்க் ப்ளூ, இந்த மாதிரி ஷேட்ஸில் எல்லாமே இருக்கும். இந்த வெரைட்டியில் மோஸ்ட்லி க்ரீன் ஸ்பெக்ட்ரமில் தான் இருக்கும். இந்த எமரால்ட் ட்ரீ போவாலேயே ஆல்பினோ ஸ்பீசிஸும் இருக்குது. ஆனால் இந்த ஆல்பினோ ஸ்பீசிஸ் வைல்டில் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப ரேர். 1987 ஸ்டீவ் ரிச்சர்ட்ஸுங்கிறவர் தான் இந்த எமரால்ட் ட்ரீ போவாவை ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிச்சாங்க. அது வரைக்குமே இப்படி ஒரு ஸ்னேக் ஸ்பீசிஸ் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த எமரால்ட் ட்ரீ போவா ஸ்பீசிஸை நீங்கள் எங்கே பார்க்க முடியும்னா கரேபியன் ஐலாண்ட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த ஸ்னேக் கியூபா, ஜமாய்க்காவில் தான் இருக்கும். இந்த எமரால்ட் ட்ரீ போவா ரேராக இருக்கனால சயின்டிஸ்ட்கே பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஃபர்மேஷன் இதை பற்றி தெரியாது. இதனோட ஹேபிட்டாட், ஹேபிட்ஸை பற்றியும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஒரு அடல்ட் எமரால்ட் ட்ரீ போவா 6 feet வரைக்கும் வளரும். இந்த ஸ்னேக் ஸ்பீசிஸ் எக்ஸ்டென்ஷன் ரிஸ்கில் இல்லை, இருந்தாலுமே இதை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக யாரும் எந்த மெஷரும் எடுக்கலை. இது ஒரு நான் வெனமஸ் ஸ்னேக். மேல் பார்த்தீங்கன்னா ஃபீமேலை விட சின்னதாக இருக்கும்.